ஹாய், திஸ் இஸ் அர்ஜியம். இன்றைக்கி ஒரு மிஷினரியை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அவர் யார்னா, இவருடைய பேர் வந்து என்னென்னா சார்லஸ் ஃபினி. இவரை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இவர் வந்து அமெரிக்காவின் எழுப்புதல் மேன், ரிஃபர்மேஷன் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிவைவல் மேன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இவர் வந்து அமெரிக்காவில் பிறந்தவர். இவரை பற்றிய ஒரு பயோகிராஃபியை நான் உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன். இவர் வந்து 1792 வருஷம் ஆகஸ்ட் 27 கனெக்டிகட்டில் ரவால் அப்படின்ற ஒரு இடத்துல என்ன பண்ணார்னா பிறந்தார். இவருடைய அப்பா வந்து விவசாய தொழில் செய்கிறவர். இவங்க அவ்வளோவும் திருச்சபைக்கும் இவங்களுக்கும் அவ்வளோ தொடர்பெல்லாம் கிடையாது, திருச்சபைக்கும் போனவங்களும் கிடையாது. பட் இருந்தாலும் இவருக்கு வந்து இந்த தலைமைத்துவத்தில் லீடர்ஷிப்பில் ரொம்ப ஈடுபாடு. அதனால் இவர் அதிகமாக லீடர்ஷிப்பை பற்றி நிறைய விஷயங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா, சின்ன வயசுலேருந்தே நிறையா பேசியிருக்கார், நிறையா பழகியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு இசை மேலே ரொம்ப ஆர்வம் கொண்டவராக என்ன பண்ணார்னா இருந்தார். படிப்பு அவ்வளோவும் படிக்கலை, இருந்தாலும் இந்த விஷயங்களில் இவர் அதிகமாக இருக்கிறதுனால குடும்பத்தின் கட்டாயத்தின் பேரில் என்ன பண்ணுறாருனா லா படிப்பு என்ன பண்ணுறாருனா படிக்கிறாரு. அதுலேயும் நல்லா என்ன பண்ணுறாருனா தேர்ச்சியும் பெறுறாரு. ஓகே, நியூயார்க்கில் எண்டிசனில் உள்ள பேப்டிசம் திருச்சபையில் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க சேர ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாட்கள் இவர் படிக்க ஆரம்பிக்கிறாரு. படித்த உடனே அந்த திருச்சபையிலையும் என்ன பண்ணுறாங்கன்னா சேர ஆரம்பிக்கிறாங்க. இவரோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் என்னென்னா 29வது வயதில் தான் என்ன பண்ணுது நடக்குது. இவருக்குள்ளே சின்னதாக ஒரு பயம் வந்திருக்கு, தன்னுடைய வாழ்க்கையை பற்றியும் தன்னுடைய மரண காலத்தை பற்றியும். அதாவது திடீர்னு நம்ம செத்துட்டோம்னா எங்கே போவோம் அப்படின்னு தெரியாமல் நான் பண்ணிடுறேன் குழப்பத்தில் இருக்கும்போது. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன வயசுலேருந்து அவருக்கு சொல்லித்தந்த சில ஜபங்கள், அதாவது திருச்சபைகளில் இல்லைன்னா எங்கேயாவது சண்டே ஸ்கூல் போகும்போது அவருக்கு சொல்லித்தந்த ஜபங்கள் என்ன பண்ணுதுன்னா ஞாபகம் வருது. அதனால் என்ன பண்ணுறாருனா அந்த நியூயார்க்கில் இருக்க ஒரு காட்டு உள்ளே போயிட்டு என்ன பண்ணுறாருனா ஜபிக்கிறார். என்ன ஜபிக்கிறார்னா, என் இருதயத்தை நான் என்ன பண்ணுறேன் கடவுளுக்கு முழுதாக என்ன பண்ணுறேன் தந்துடுறேன் அப்படின்னு இந்த ஜபத்தை மட்டும் பல மணி நேரம் என்ன பண்ணுறாருனா ஜபிக்கிற ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். பல மணி நேரம் என்ன பண்ணுறாருன்னா ஜபிக்கிறாரு. ஜபிச்சு முடித்த உடனே அவருக்கே அறியாமல் அவருக்குள்ளே ஒரு சமாதானமும் ஒரு சந்தோஷமும் என்ன பண்ணுது கிடைக்கிது. உடனே என்ன பண்ணுறாருனா கொஞ்ச நேரம் ஜபிக்கும் போது அப்படியே என்ன பண்ணுறாருனா ஆண்டவர் அவர் என்ன பண்ணுறாரு எடுத்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவருடைய வாழ்க்கையும் என்ன பண்ணுதுன்னா பயங்கரமாக மாறுது. அதுக்கப்புறம் தான் நிறைய சுவிசேஷங்களை என்ன பண்ணுறாருனா சொல்ல ஆரம்பிக்கும். 1824 வருஷம் பிஸ்பெட்டேரியன் அப்படின்ற ஒரு தேவாலயத்தில் ஒரு பொறுப்பு என்ன பண்ணுதுன்னா கிடைக்கிது. போதவராக என்ன பண்ணுறாருனா பொறுப்பேற்கிறார். ஏன்னா இவர் லா படிச்சிருக்காரு, அதனால் நிறைய சுவிசேஷங்களை என்ன பண்ணுறாரு தெளிவாக சொல்கிறாருன்னு ஒன்று. போதகராக என்ன பண்ணுறாருனா பொறுப்பேற்கிறார். இவரோட மிகப்பெரிய ஆசையாகவே என்ன இருந்ததுன்னா ஆண்டவரை பற்றி சுவிசேஷங்களை அதிகமாக அநேகருக்கு என்ன பண்ணணும் சொல்லணும்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணுறாருன்னா எல்லாருக்குமே சொல்ல ஆரம்பிக்கிறார். இவர் என்ன பண்ணார்னா நியூயார்க்கில் இருக்கிற எல்லா எல்லை பகுதிகள், அதாவது குறிப்பிட்ட எல்லைகள் இருக்கும், அந்த எல்லைகளில் போய் இயேசுவை பற்றி என்ன பண்ணார்னா சொல்ல ஆரம்பித்தார். இவர் ஆரம்ப காலத்திலேயே 5000 பேருக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா இவர் சொன்ன வார்த்தைகள், இவர் இயேசுவை பற்றி சொல்கிற வார்த்தைகளை கேட்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. 5000 பேருக்கு மேலே என்ன பண்ணாங்கன்னா ஏற்றுக்கொண்டார்கள். இவர் சாதாரணமாக பேசுகிற வார்த்தைகள் கூட அநேகரோட வாழ்க்கையை என்ன பண்ணுதுன்னா மாற்றக்கூடிய வாழ்க்கையாக என்ன பண்ணுதுன்னா இருந்தது. இவர் பேச ஆரம்பித்தாலே அநேகரோட வாழ்க்கையில் என்ன பண்ணுதுன்னா மாற்றங்களை என்ன பண்ண கொண்டு வந்தது. இவர் ஒரு டைம் என்ன பண்ணாருனா ஒரு தொழில் செய்கிற இடத்துல, ஒரு வேலை செய்கிற இடத்துல என்ன பண்ணியிருக்காரு போயிருக்காரு. போகும்போது அந்த இடத்துல இவரை பார்க்கும்போது இவரோட வெளி தோற்றத்தை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா கிண்டல் அடிக்கவும் சிரிக்கவும் என்ன பண்ணாங்கன்னா செய்தாங்க. ஆனால் அந்த இடத்துல ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்காங்க, அவங்களுடைய மனமே என்ன பண்ணுதா கஷ்டமாக இருக்குது, அடுத்தது வாழணுமா அப்படின்ற நோக்கத்தில் ஒருத்தங்க என்ன பண்ணாங்கன்னா இருந்தாங்களாம். இவரை பார்த்த உடனே அவங்க மனசில் இருந்த மொத்த பாரமும் என்ன பண்ணிச்சுன்னா அவங்க மனசில் இருந்த மொத்த கஷ்டமும் என்ன பண்ணிதா மாறிடுச்சான். அவங்க உடனே போய் அவரோட காலில் விழுந்து என்ன பண்ணாங்கன்னா வணங்கினாங்களாம். இது அங்கே இருக்கிற கிண்டல் அடித்த மொத்த பேரும் பார்த்த உடனே ரொம்ப என்ன பண்ணாங்கன்னா ஆச்சரியப்பட்டாங்களாம். அந்த இடத்துலையும் என்ன பண்ணாங்கன்னா இயேசுவை பற்றி அதிகமாக என்ன பண்ணிடுறா சொல்லியிருக்காரு. 1824 வருஷத்துலேருந்து 1829 வருஷத்துக்குள்ளே பிலதெல்பியா அப்படின்ற இடத்துல என்ன பண்ணார் போய் மிஷினரி ஊழியம் என்ன பண்ணுறாரு செய்கிறாரு. அந்த இடத்துலையும் அநேக ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இயேசு ஏற்றுக்கொள்கிறாங்க. அங்கேயும் என்ன பண்ணாருன்னா இயேசுவோட சுவிசேஷத்தை அநேகருக்கு அறிவித்தார். 1831 வருஷம் என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பவும் நியூயார்க்குக்கே வந்து இப்போ ஃபுல் டைம் என்ன பண்ணுறாங்கன்னா நியூயார்க்லேயே மிஷினரி ஊழியத்தை என்ன பண்ணுறாங்கன்னா செய்ய ஆரம்பிக்கிறார். அங்கேயே நிறையா என்ன பண்ணுறாங்கன்னா ஊழியங்களை செய்ய ஆரம்பிக்கிறார்.
1834 வருஷம் என்ன பண்ணான்னா பிஸ்பெட்டேரியனில் என்ன பண்ணான்னா பாஸ்டாக இருந்தார். இப்போ அதுலேருந்து என்ன பண்ணான்னா விலகி வந்து தனியாக என்ன பண்ணான்னா திருச்சபையில் என்ன பண்ணா ஆரம்பிக்க ஆரம்பித்தார். 1834 வருஷம் பைபிள் காலேஜில் ஒப்பர்லியன் பைபிள் காலேஜில் என்ன பண்ணுறான்னா டீச்சராக மாறுறாரு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் போக போக என்ன பண்ணான்னா அதுலேயே என்ன பண்ணான்னா தலைமை பொறுப்பையும் என்ன பண்ணான்னா வகிக்க ஆரம்பிக்கிற மிகப்பெரிய ஒரு பைபிள் காலேஜ் இது. அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய பைபிள் காலேஜிலும் ரெண்டாவது தலைமைத்துவத்தை என்ன பண்ணுறாங்கன்னா இவர் கையில் என்ன பண்ணுறது கிடைக்கிது. இவர் 1851 1866 இந்த காலகட்டங்களில் என்ன பண்ணானா அங்கே டீச்சர் பணி என்ன பண்ணியிருக்காரு செய்திருக்காரு. 1841 இவருக்கு என்ன பண்ணாங்கன்னா அந்த ஹெட்மாஸ்டர் அப்படின்ற தலைமைத்துவம் பொறுப்பை என்ன பண்ணாங்க இவர் கொடுக்குறாங்க. இவர் வந்து ரெண்டாவது தலைவராக என்ன பண்ணுறாரு பொறுப்பேற்கிறார். இவர் லைஃப் டைமில் மொத்தமே இவர் அந்த பைபிள் காலேஜில் மொத்தமே இருந்த நாட்களில் 20,000 மேலே அதிகமான பேருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா டீச்சிங் பண்ணியிருக்காரு. அதுவும் தெளிவான உபதேசங்களாக என்ன பண்ணியிருக்காரு. ஏன் இவருக்கு அந்த டீச்சிங் அந்த இடத்துல இவருக்கு வேலை கிடைச்சதுன்னா இவர் அந்த லா படித்ததுனால சட்டத்தை பற்றியும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அதில் என்ன பண்ணிடு வேலை கிடைச்சிருக்கு. அதுலேயே என்ன பண்ணுறாங்கன்னா இவரும் பைபிள் காலேஜெல்லாம் படித்து என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய விஷயங்களை என்ன நிறைய பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா சொல்லி கொடுத்தார். 1849 1850 இந்த காலகட்டங்களில் இங்கிலாண்டில் போய் என்ன பண்ணுறாருனா அங்கேயும் சுவிசேஷத்தை சொல்லியிருக்கார். அங்கே போய் என்ன பண்ணியிருக்காரு அமெரிக்காவில் நடக்கிற அந்த எழுப்புதலை பற்றி நிறைய விஷயங்களை அங்கே இங்கிலாந்தில் என்ன பண்ணியிருக்காரு பேசியிருக்காரு. இதுதான் முதல் முதல்ல அமெரிக்காவின் எழுப்புதலை பற்றி இங்கிலாந்தில் பேசின முதல் மனிதன் யாருன்னா இந்த சார்லஸ் ஃபின்னி அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு பேசியிருக்கார். இவர் ஒரு எழுப்புதலின் மனிதன் தானே சொன்னீங்க ரிஃபர்மேஷன் அப்படின்னு என்ன பண்ண ரிஃபர்மேஷன் மேன் அமெரிக்காவோட ரிஃபர்மேஷன் மேன் அப்படின்னு என்ன பண்ணேன்னா சொன்னேன். ஆனால் பார்த்தா இது வரைக்கும் அவரோட ஜென்ரலான லைஃப் தான் என்ன பண்ணுது நான் சொன்னேன். அவர் பைபிள் காலேஜ் படித்தது அவர் போய் ஊழியத்தை செய்தது சுவிசேஷத்தை சொன்னது இதை மட்டும் தான் சொன்னேன். ஆனால் பட் வந்து இவர் அதை மட்டும் செய்யலை. ஏன் இவரை எழுப்புதலின் மனிதன் இல்லைன்னா ரிஃபர்மேஷன் மனிதன் அப்படின்னு சொல்றாங்கன்னா இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அமெரிக்காவில் ஒரு அடிமைத்தன ஒன்று இருந்தது. அதாவது அடிமைகளை விற்கிறதும் அடிமைகளை வேலை செய்கிறதும் அடிமைகளை வைத்து தான் எல்லா வேலையிலும் என்ன பண்ணாங்கன்னா செய்திருந்தாங்க. திருச்சபையிலும் அந்த பழக்கம் என்ன பண்ணதுன்னா இருந்தது. அதற்கு எதிராக முதல் முதல்ல குரல் கொடுத்தது யாருன்னா இந்த சார்லஸ் ஃபின்னி அவர் தான். அதுவும் இல்லாமல் அநேக அடிமைத்தனத்தில் இருந்த நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காருன்னா இவர் மீட்டு என்ன பண்ணுறாரு அவங்க சொந்த ஊருக்கே என்ன பண்ணியிருக்காருன்னு அமைச்சிருக்காரு. இல்லைன்னா வேறு ஒரு தீவில் போய் அவங்கள என்ன பண்ணுறாருன்னா அடைக்கலம் என்ன பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு என்ன பண்ணியிருக்காரு கொடுத்துருக்காரு. இதனால் அவருக்கு நிறைய பிரச்சனைகள் வந்தது. இருந்தாலும் அதெல்லாம் பெருசாக இவர் என்ன பண்ணலன்னா பார்க்கல. அவர் அந்த பிரச்சனையில் இருக்கிற அந்த ஜனங்களை அந்த பிரச்சனையில் இருக்கிற அவங்கள என்ன பண்ணனா மீட்கிறது தான் இவரோட வேலையாக இருந்தது. இவர் முக்கியமாக இவர் வந்து எப்படின்னா இந்த ரயில்வே நிலத்தடியில் போகிற அந்த ரயில் பாதையில் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிச்சு வருவாங்களாம். அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டு இவர் இருக்கிற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அடைக்கலம் கொடுத்து அங்கே ஒரு கிளர்ச்சியை உண்டாக்கி அங்கே கவர்மெண்ட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அங்கே இருக்கிற ஜனங்களை வச்சு என்ன பண்ணாங்கன்னா அந்த பிரச்சனையை என்ன பண்ணாங்கன்னா முடிக்கிறாரு. இதனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா காப்பாற்றினார். நிறைய பேருக்கு என்ன பண்ணாங்கன்னா வாழ்க்கையை கொடுத்தார். இதனால தான் இவர் என்ன பண்ணாங்கன்னா எழுப்புதலின் மனிதன் இல்லைனா ரிஃபர்மேஷன் மேன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்க சொல்றாங்க. அப்படி தப்பிச்சு வரவங்க நிறைய பேர் எங்க வச்சிருந்தாருன்னா ஒப்பர்லின் அப்படின்ற ஒரு இடத்துல தான் என்ன பண்ணான்னா வச்சுட்டு இருந்தாரு. சில பேர் என்ன பண்ணான்னா அந்த ஒப்பர்லின்லேருந்து என்ன பண்ணான்னா வேற இடத்துக்கும் என்ன பண்ணா ஷிஃப்ட் பண்ணி அங்கேயும் அவரை என்ன பண்ணான்னா பாதுகாப்பாக வச்சிருந்தாரு. 1875 வருஷம் ஆகஸ்ட் 16 தன்னுடைய 82 வயதில் இவ்வுலக ஓட்டத்தை முடித்து தேவநடி என்ன பண்ணான்னா சேர்ந்தார். இது மாதிரி அவர் பல விஷயங்களை என்ன பண்ணான்னா இந்த உலகத்தில் செய்திருக்கிறார். அதுவும் இல்லாமல் அமெரிக்கா ஜனங்களின் அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அநேகரை மீட்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் அநேக நூல்களை அநேக புத்தகங்களை என்ன பண்ணியிருக்காருனா எழுதியிருக்கார். இவருக்கு நிறைய பட்டங்கள் உண்டு. இவர் எப்படி கூப்பிடுவாங்கன்னா சில பேர் ஆசிரியர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. டீச்சர்னு கூப்பிடுவாங்க. இவர் வந்து எழுத்தாளர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா கூப்பிடுவாங்க. இவர் வந்து ஏற்கனவே ஒரு பிஸ்பெட்டேரியன் அப்படின்ற திருச்சபையில் இவர் மந்திரியாகவும் என்ன பண்ணா ஒரு பெரிய பொறுப்புலையும் என்ன பண்ணனா இருந்தார். அதனால் நியூயார்க் மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லையும் இவர் ஒரு பிரபலமான பிரசங்கியாளராக என்ன பண்ணனா வளம் வந்தார். தேவ பிரசன்னம் தேவாலயத்தில் இருந்தால் சபை உலகத்தை இழுக்கும். தேவ பிரசன்னம் சபையில் இல்லை என்றால் உலகம் சபையை இழுக்கும். தேவனுடைய பிரசன்னம் இருந்தால் உலகம் என்ன பண்ணணும்னா சபைக்குள்ளே வந்துடும். ஆனால்
தேவனுடைய பிரசனம் இல்லை என்றால் சபை என்ன பண்ணுனா உலகத்துக்குள்ளே மொத்தமாக என்ன பண்ணியும் போயிடும். இந்த காலகட்டங்களையும் அப்படி தான் என்ன பண்ணா சபை இருக்குது. இதே போல் எழுப்புதல் நம்ம திருச்சபைகளுக்குள்ளும் என்ன பண்ணணும்னா வேணும். இதே போல் சுவாரஸ்யமான வீடியோவில் மிஷினரி ஸ்டோரிஸில் சந்திக்கிற வரையும் திஸ் இஸ் சார்ஜம் சரஃப், பாய்.